ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள், க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பாத்திர ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரமும் இல்லாது, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே கிளம்ஸியாக இருக்க கிச்சனை தான் நம்ம நீட்டாக அழகாக இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே அதாவது பிளேஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே அதாவது பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாவே பாதியோட பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆயிரும். ஸ்டாண்டில் இருக்க முக்காவாசி பாத்திரம் பார்த்திங்கன்னா சிங்கில் தான் இருக்குது. கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணி 1 or 2 weeks மேலே ஆகுது. ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா தூசி வந்து சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி அங்கங்கே தூசி இருக்க ஏரியாவும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். சிங்கில் வந்து இவ்வளோ பாத்திரம் சேராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுமே பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் இதெல்லாம் ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அந்த மாற்றி வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சிங்கில் போட்டு உடனே கழுவி எடுத்துட்டோம்னா இவ்வளோ பாத்திரம்லாம் நம்மளுக்கு சேராது. நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக நம்ம கிச்சனில் சமைக்கும் போதே சிங்கில் சேர்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே கையோடு அப்பயே கழுவுற மாதிரி பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னாவே சிங்கில் அவ்வளோ பாத்திரம் சேராது. சிங்கில் வந்து நிறையா பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சமைக்க போகிறதுக்கே பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி அப்பப்போ நம்ம பாத்திரத்தை கையோட கழுவி வச்சிட்டோம்னா சிங்கில் பார்த்திங்கன்னா பாத்திரம் சேரவே சேராது, கிச்சனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரம் கழுவும்போது நம்மளை ரொம்பவே டென்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த வடச்சட்டியில் ஏதாச்சும் பொரியல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த வடச்சட்டியில் வந்து காஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்திரம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உடனே நம்ம சமைச்சு முடிச்சுட்டு சிங்கில் போட்டு தண்ணி தெளிச்சு விட்டோம்னா ஊறி கிடைக்கும் நம்ம கழுவும்போது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கத்தியுமே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சும் பாத்திரம் கழுவுற மாதிரி கழுவி வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம கத்தியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தனால நம்ம வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இது மாதிரி கட் பண்ணும்போது ஆனியன் ஸ்மெல் இந்த மாதிரிலாம் இருக்காது. பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பாட்டில்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி இதெல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் ரேக் கடியிலையும் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் சிந்தி நல்லா பிசுபிசுன்னு இருக்குது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கையோடு க்ளீன் பண்ணிக்கிறேன். உப்பு ஆயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தீர்ந்ததுக்கப்புறம் தான் கழுவணும்னு இல்லை, இது மாதிரி பார்த்திங்கன்னா மேலாப்பில் மட்டும் எடுத்து கழுவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆயில் பாட்டில் எண்ணெய்க்கு வந்து ஃபுல்லாக காலியாகுதோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஃபுல்லாக காலியாகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 or 4 days ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே மட்டும் நம்ம நல்லா கழுவி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேஸையும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். கிச்சனோட கவுண்டர் டாப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வாலோட டைலையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்க பைப்பு இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் அழுக்கு சேர்றதும் சேராதும் இருக்கும். ஸோ மீன் இந்த மாதிரிலாம் நான் சமைக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். நம்மளோட கிச்சன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே அழுக்காக இருப்பா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள தோணும் இல்லையா, அந்த அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. மற்ற எல்லா நாளுமே நம்ம என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறோமோ அதை கொஞ்சமாக ஒரு பவுலில் விட்டுட்டு ஒரு டவல் வந்து நல்லா முக்கி எடுத்து அதை வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லும் நல்லா தொடச்சி எடுத்தாவே போதும். கிச்சனோட கவுண்டர் டாப் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வாலோட டைல்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிச்சனில் ரொம்பவே மெயினாக கவனிக்க வேண்டியது அந்த நம்ம பாட்டிலில் அடுக்கி வச்சுட்டு செல்ஃபில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஒரே டவல் வச்சு டெய்லியுமே தொடச்சி விட்ருங்க. இந்த மாதிரி நம்ம தொடச்சி விட்டோம்னா எறும்பு ஈ தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காது. கிச்சனில் எல்லா வேலையுமே முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டஸ்ட்பினையும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கழுவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா பேட் ஸ்மெல் பார்த்திங்கன்னா கிச்சனில் சுத்தமாக இருக்கவே இருக்காது. நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பை போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ சிங்கையுமே நல்லா கம்பினார் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா கழுவி விட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து கிச்சனில் எல்லா வேலையுமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டவல் பார்த்தீங்கன்னா நல்லா சோப் போட்டு நல்லா அலசி வச்சிடணும். இந்த மாதிரி டவலை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னாவே கிச்சனில் சுத்தமாக பேட் ஸ்மெல் இருக்கவே இருக்காது. கிச்சனில் இருக்க எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நம்மளோட கிச்சன் வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சனோட மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பல பலன் இருக்குது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து வீட்டையுமே நல்லா க்ளீனாக சூப்பராக கூட்டி எடுத்தாச்சு. நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா கட்டில் கடையிலெல்லாம் சீமாறி விட்டு நல்லா நீட்டாக கூட்டணும். இந்த மாதிரி கட்டில் கடையில் இருக்க குப்பை எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம்னா கொசு தொல்லை இந்த மாதிரியெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து கூட்டுறதுக்கு முன்னாடி பெட்டு வந்து எவ்வளோ தான் நீட்டாக இருந்தாலும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்ட ஆரம்பிக்கணும். குழந்தைங்க இருக்க வீடாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்ட ஆரம்பிங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அதில் சிந்தி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து எறும்பு வந்துடும். வீடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சூப்பராக எல்லாத்தையுமே கூட்டி முடித்ததுக்கப்புறம் இப்போ மாப் போட்டு விட்டுக்கலாம். நம்ம வந்து வீடு மாப் போடுற தண்ணியில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு லிக்யூட் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து வீடு துடைக்க ஆரம்பிங்க. நம்மக்கிட்ட எந்த லிக்யூடுமே இல்லாத டைமில் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 சொட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் துடைக்க ஆரம்பிங்க. தொடக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபேன் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடக்க ஆரம்பிங்க. குழந்தைகள்லாம் இருக்க வீடாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடக்க ஆரம்பிங்க. ஸோ ஈரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வலிக்கி விட்டு விழுந்துருவாங்க. நம்ம தொடக்கி தொடக்கவே பார்த்திங்கன்னா ரூம் வந்து நல்லா நீட்டாக காஞ்சிரும். ஸோ தைரியமாக பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து விளையாட விட்டுக்கலாம். இந்த மாதிரி க்ளீனாக நீட்டாக ஹைஜீனிக்காக வச்சுட்டாவே நம்ம குழந்தைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரம் வராது. க்ளீன் பண்ணி நீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வீடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் மொபைலுக்கு வரும். ஐஸ்வர்யா ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டே விளாக் போட சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் போட சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போடலாம் சிஸ்டர், உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்மளோட கிச்சனையும் வீட்டையும் இந்த மாதிரி நீட்டாக வச்சுருந்தாவே வீட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இன்றைக்கான க்ளீனிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாவே வீடு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.